வணக்கம், வெல்கம் டு ஆஸ்கர் இன்ஃபோ. இன்னைக்கு 12th பிஸ்னஸ் மேக்ஸில் Ex1.2 ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இல்ல தேர்ட் சம். ஸோ மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நம்ம டெல் எடுக்கணும். ஸோ டெல் எப்படி எடுக்கிறது? எக்ஸ் ஒய் இசடோட கெழுக்கள். ஸோ எக்ஸோட கிளி எவ்வளோ? 2, 1, -1. 1, -1, -2, -3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதிலேருந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுத போகிறோம், சரிங்களா? விரிவுபடுத்தப்பட்ட அணிக்கோவையாக எழுத போகிறோம். அப்போ 2 × 2. ஸோ 2 வழியாக எழுதுனா என்ன பண்ணுவீங்க? 2 வர ரோவையும் 2 வர காலத்தையும் மறைச்சிக்கணும். ஸோ பேலன்ஸாக இருக்கிறத எழுதுறேன். அப்போ என்ன வருது? 1, -1, -2, -3. அடுத்தது -1 × 2. ஸோ 1 வர ரோவையும் 1 வர காலத்தையும் மறைச்சிக்கோங்க. ஸோ 1, 1, 1, -3 எழுதிக்கோங்க. அடுத்தது -1 × 2. ஸோ இங்கே நான் ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்னா, கணக்கில் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு நமக்கு சைனை எடுத்துக்கணும், சரிங்களா? அதனால் இந்த -1 போகிறேன். +1 - -1 எழுதிக்கிறேன். இந்த சைடு பாருங்கள், +(-), ஸோ இதை -1 தான் எழுதி ஆகணும். ஓகேங்களா? ஸோ 1 வர -1 வர ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கோங்க, சரிங்களா? பேலன்ஸ் என்ன இருக்கோ அதான் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இனி வர சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் நல்லா பார்த்துவோங்க, இதில் கன்ஃபியூஷன் வேணாம். ஸோ இப்போ இதை உள்ளே பிறக்குங்க. ஸோ 2 × 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3. ரிவர்ஸில் பிறக்குனிங்கன்னா -2. ஸோ இதனால் நம்ம ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வருது, ஸோ அது +2 மாறிடும். -1 × 2. இப்படி பிறக்குனிங்கன்னா -3. ரிவர்ஸில் பிறக்குனா +1. இதனால் நம்ம -1 போடணும். -1 × 2. இப்படி பிறக்குனிங்கன்னா -2. ரிவர்ஸில் பிறக்குனா 1. நம்ம என்ன 1 எழுதிக்கணும்? -1 எழுதிக்கணும், சரிங்களா? அப்போ 2 × 2. -3 + 2 அப்போ கழிச்சிடுங்க. ஸோ கழிச்சா எவ்வளோ வருது? -1. -1 × 2. -3 - -1 - -4. ஸோ -1 × 2. -2 - -1 - -3. ஸோ ஒரே குறினால இது ரெண்டுத்துலையும் அப்படியே கூட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ என்ன வருது? -2. -2 - -+. ஸோ +4. ஸோ -2 - -+. ஸோ +3. ஸோ -2, இது ரெண்டுத்தையும் ப்ளஸில் தான் இருக்குது, ஸோ அப்படியே கூட்டிடுங்க. ஸோ +7. ஸோ 7 - 2 எவ்வளோ? 5. ஸோ டெல்லோட வேல்யூ 5 வருது. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது 0 கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்ம டெல் எக்ஸ் கண்டுபிடிப்போம் அடுத்தது. ஸோ டெல் எக்ஸ்னா என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு உள்ள எக்ஸ் வேல்யூவெல்லாம் தூக்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு உள்ள வேல்யூவை போடுங்க. அப்போ என்ன வருது? 3, 1, 4. மற்ற டெல் வேல்யூவை அப்படியே எழுதிக்கோங்க. 1, 1, -2, -1, 1, -3. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுங்க. அப்போ 3 வழியாக எழுதுனா, ஸோ 3 என்ன பண்ணுவீங்க? 3 வர ரோவையும் 3 வர காலத்தையும் மறைச்சிக்கணும். பேலன்ஸ் இதான், 1, 1, -2, -3. ஸோ அடுத்தது ஃபார்முலா பார்க்கணும், +(-), ஸோ இது மைனஸ் ஆயிரும். ஸோ -1 × 2. ஸோ 1 வர ரோவையும் 1 வர காலத்தையும் மறைச்சிக்கோங்க. பேலன்ஸ் 1, 1, -4, -3. 1, 1, -4, -3. அடுத்தது -1 அப்படி எழுதிக்கோங்க. ஸோ இது வர ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? 1, 1, -4, -2. ஸோ இதையும் இதையும் மறைச்சிட்டிங்கன்னா 1, 1, -4, -2. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே பெருக்கிடுங்க. ஸோ பெருக்கினா என்ன வருது? 3 × 2. ஸோ இந்த சைடு பெருக்கினா -3. ரிவர்ஸில் பெருக்கினாங்கன்னா -2 வருது. இருந்தாலும் நம்ம என்ன 2 எழுதணும்? +2. ஸோ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வருது. ஸோ -2 × -+2. -1 × 2. இந்த சைடு பெருக்கினீங்கன்னா என்ன வருது? -3. ரிவர்ஸில் பெருக்கினீங்கன்னா 4 வருது. நம்ம என்ன 4 எழுதிக்கணும்? -4 எழுதிக்கணும். -1 × 2. இப்படி பெருக்கினீங்கன்னா என்ன வருது? -2. ரிவர்ஸில் பெருக்கினா +4 தான் வருது. நம்ம என்ன 4 எழுதிக்கணும்? -4 எழுதிக்கணும். ஸோ ஃபார்முலா பிரகாரம் -4, ரிவர்ஸில் பெருக்கினா மைனஸ் வரும். ஓகேங்களா? இப்போ 3 × 2. -3 + 2 - 1. -1 × 2. -3 - 4. ஸோ ரெண்டுமே ஒரே குறி கூட்டிடுங்க. ஸோ -7. ஸோ -1 × 2. -2 - -4 - -6. ஸோ பிரிக்கிறங்க. -3 - -7 - -6. ஸோ 7 + 6 -3 + இது ரெண்டுத்தையும் கூட்டிடுங்க. 7 ஐயும் 6 ஐயும் கூட்டினீங்கன்னா 13. ஸோ 13 - -3 = 10. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டெல் ஒய். ஸோ டெல் ஒயில் என்ன பண்ணுவீங்க? எக்ஸையும் இசட்டையும் அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ என்ன வருது? 2, 1, 1, -1, 1, -3, சரிங்களா? ஸோ நடுவில் ஒய்க்கு பதிலாக ஈக்குவல்டுக்கு அங்கிட்டு உள்ளதை எழுதிக்கோங்க. அப்போ என்ன வருது? 3, 1,
4. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆர்டர் வழியாக எழுதுங்க. ஸோ 2 இன்ட்டு, ஸோ 2 வர ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கோங்க. 1 1 4 -3. அடுத்தது இங்கே +3 இருக்குது, ஆனால் எழுதும் போது -3 எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ 3 வர ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கோங்க. 1 1 1 -3. 1 1 1 -3. அடுத்தது -1. ஸோ -1 வர ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கோங்க. 1 1 1 4. 1 1 1 4. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 இன்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 4 3 3. என்ன 3? -3. ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸில் பிறகுனா நமக்கு 4 வருது, +4 தான் வருது. சரிங்களா? ஸோ ரிவர்ஸில் பிறக்கும்போது நான் ஒரு மைனஸை சேர்க்கணும், அதனால -4. -3 இன்ட்டு இப்படி பிறகுனீங்கன்னா -3. ரிவர்ஸில் பிறக்குனா +1 தான் வருது, இருந்தாலும் நான் -1 போட்டுக்கணும். -1 இன்ட்டு இப்படி பிறகுனீங்கன்னா 4. ரிவர்ஸில் பிறகுனா நமக்கு +1 வருது, இருந்தாலும் நான் -1 போடணும். ஓகேங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு -3 -4 -7. -3 இன்ட்டு -3 -1. ஸோ ரெண்டு எல்லா ரெண்டுமே ஒரே குறி. ஸோ கூட்டிடுங்க. ஸோ கூட்டினா எவ்வளோ வருது? -4. -1 இன்ட்டு. சரிங்களா? ஸோ 4 -1, 4 1 போச்சுன்னா 3. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ ஈரேல் -14, -2 -+, 3 12, மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 4 3 3. ஸோ 2 மைனஸையும் கூட்டிக்கோங்க. ஸோ 14 3 17. ஸோ -17 +12. சரிங்களா? ஸோ 17 12 போச்சுன்னா, ஸோ 17 12 போச்சுன்னா மிச்சம் -5. ஓகேங்களா? ஸோ டெல்லோடைய டெல் ஒய்யோட வேல்யூவளோ -5. அடுத்தது டெல் இசட்டு. ஸோ டெல் இசட்டில் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ் ஒய்யை அப்படி எழுதிக்கோங்க, இசட்டுக்கு பதிலாக 314 போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஒய் எழுதிக்கோங்க 2 1 1 1 1 -2. சரிங்களா? ஆர் ஒன் வழியாக எழுதுங்க. என்ன வருது? 2 இன்ட்டு. ஸோ 2 வர ரோவையும் காலத்தையும் மறைச்சோங்க, பேலன்ஸ் இருக்கிறது தான் ஆன்சர். 1 1 -2 4. அடுத்தது இந்த இடம் ஃபார்முலாவில் வருது. ஸோ -1 +1 தான் நம்ம -1 எழுதிக்கணும். ஸோ -1 இன்ட்டு. ஸோ 1 வர ரோவையும் காலத்தையும் மறைச்சவங்க, பேலன்ஸ் என்ன வருது? 1 1 1 4. 1 1 1 4. அடுத்தது +3 இன்ட்டு. ஸோ 3 வர ரோவையும் காலத்தையும் மறைச்சவங்க, அப்போ 1 1 1 -2. ஸோ உள்ளே பெருக்கிவங்க 2 இன்ட்டு. 4 4 4. ஸோ ரிவர்ஸில் பெருக்கிறேன், ரிவர்ஸில் பெருக்கினா நமக்கு 2 2. ஸோ என்ன 2 வருது? -2 வருது. ஆனால் நம்ம என்ன எழுதணும்? +2 தான் எழுதணும். ஸோ இங்கே ஒரு -2 வருது, நான் ரிவர்ஸில் பிறக்கும் போது ஒரு மைனஸ் சேர்க்குறேன். ஸோ -2 -+. ஓகேங்களா? ஸோ -1 இன்ட்டு இந்த சைடு பெருக்கினா 4. ஸோ ரிவர்ஸில் பெருக்கினா +1 வருது, ரிவர்ஸில் பெருக்கினா +1 வருது, நான் -1 எழுதிக்கணும். +3 இன்ட்டு இப்படி பிறகுனா -2, ரிவர்ஸில் பிறகுனா +1 தான் வருது, நான் என்னென்னு எழுதிக்கணும்? -1 எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 இன்ட்டு 4 +2 6. -1 இன்ட்டு 4 -1 3. +3 இன்ட்டு -2 -1 -3. ஓகேங்களா? ஸோ பிரிக்கிறங்க 26 12, -4 3 3, 3 -9. அப்போ எவ்வளோ வருது? 12. இந்த மைனஸ் எல்லாம் கூட்டிங்கன்னா -12 வருது. ஓகேங்களா? 12 -12 0. ஸோ டெல் இசட்டு 0. ஸோ இதில் நான் கிராமரின் விதியை பயன்படுத்துகிறேன். ஸோ கிராமரின் விதிப்படி அப்படின்னு எழுதிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைட் பை டெல்லு, ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் டிவைட் பை டெல்லு, இசட் ஈக்குவல் டு டெல் இசட் டிவைட் பை டெல்லு. ஸோ டெல் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? டெல் எக்ஸோட வேல்யூ 10. ஸோ 10 by 5. டெல் ஒய்க்கு -5 divided by 5. டெல் இசட்டுக்கு 0 divided by 5. ஓகேங்களா? ஸோ 10 அடிங்க. 1 5 5 எத்தனை 5 10? 2 5 10. இது அடிச்சிங்கன்னா 1, மேலேயும் 1. ஸோ இது அடித்தா 0 ஆயிரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 2. இந்த இடத்துல -1, இங்கே 0. ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா செட் அதோடய வேல்யூ என்னென்னா 2 -1 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆஸ்கர் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.